வணக்கம் சமையல் சார். வணக்கம் வணக்கம் சார். சார், இப்போது கடந்த ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா ஃபேஷியல், அதாவது வேம்பையர் ஃபேஷியல் அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய இடங்களில் வந்து பேசிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து பங்கேற்ற மற்றும் பிக்பாஸ் ப்ரோக்ராமில் பங்கேற்ற ஜூரி கூட இந்த விஷயத்தை பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன வேம்பையர் ஃபேஷியல், ரத்த ஃபேஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரத்த பூச்சி ஃபேஷியல் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டா, அப்படி இல்லைனா வந்து இது ஒரு அழகுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? வேம்பையர் ஃபேஷியல் அப்படின்னா என்ன? நல்ல கேள்வி மிஸ்டர் வெங்கடேஷர். இந்த கேள்வியை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கேள்வியை வந்து ரெண்டு விதமாக கேட்டீங்க. ஒன்று வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட்டா அல்லது அழகுக்காக நம்ம கையாளக்கூடிய ஒரு முறையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமாம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பிளெண்டட் ஒன். ஓகே. பிளெண்டட்னால் ரெண்டுமே சேர்ந்தது. அதாவது நம்மளுடைய அழகை மேம்படுத்துவதற்காக அந்த துறையில் கை தேர்ந்தவர்களால் கையாளப்படுகிற ஒரு சிகிச்சை முறை தான் இந்த வேம்பையர் ஃபேஷியல் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஹெல்த் சம்மந்தமாகவும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும், அதே நேரம் முக அழகுக்காக அப்படின்ற ஒரு ஏரியாலையும் வருது இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. இதில் வந்து இன்னொரு முறையும் இருக்குது சார். ஓகே. வேம்பையர் ஃபேஷியல்னு ஒன்று சொல்கிறோம், இன்னொன்று வந்து வேம்பையர் ஃபேஸ் லிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் லிஃப்டிங். ஓகே. அந்த வேம்பையர் ஃபேஷியலுக்கும் வேம்பையர் ஃபேஸ் லிஃப்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த வேம்பையர் ஃபேஸ் லிஃப்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார், ஹையலூரோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அது மட்டும்தான் வித்தியாசம். அதில் என்ன செய்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி? ஃபேஷியல் லிஃப்டிங்கிறது என்ன? ஃபேஷியல் லிஃப்டிங்கிறது நம்ம முக அழகை வந்து இன்னும் மேம்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு முறை, சிகிச்சை முறை. அது பொதுவாக முகம் அழகாக தானே இருக்கும் எல்லாருக்குமே? முகம் வந்து அழகு தான் சார். இதில் என்ன அப்படின்னா, அந்த ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா கூட அந்த உணவை நம்மக்கிட்ட பரிமாறத்துக்கு முன்னாடி அந்த உணவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணி தான் கையில் கொடுக்குறாங்க. ஆமாம். சாதாரண சாப்பாடு, நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா பிரியாணி வந்துட போகுது. ஆமாம். ஆனால் அந்த பிரியாணி மேலே நிறையா மல்டிபிள் கலர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் போட்டு, கிளவ் லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆகி தான் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்ததும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் பீப்புள் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஸ் அஸ் அ குட் ப்ரெசன்டேஷன். அதுக்கு நார்மலாக ஃபேஸ் வாஷ், நல்லா சோப்பு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி இருந்தாலே போதும் இல்லையா? ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க? இந்த மாதிரி வேம்பையர் ஃபேஷியல், ஃபேஸ் லிஃப்டிங் அப்படின்றது. ரைட். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் வந்து கடலை மாவு வச்சு நம்ம முகம் தேய்ச்சோம்னா முகம் வந்து பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். முடிக்கு சேக்கா? ஆமாம். முகத்துக்கு உடம்புக்கு கடலை மாவு கடலை சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? சில இடங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பல இடங்களில் பண்ணுறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து மக்கள் வந்து இந்த சொசைட்டி கூட மெர்ஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. ஸோ அதனால் நவீன முறைகளை வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் எடுத்துகிட்டே இருக்காங்க. உலகத்தோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆமாம். மூவ் ஆகிட்டு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த முறை மனிதர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஓகே. இப்போ இந்த முறை வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குது? இப்போ அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்த பூச்சி ஃபேஷியல் இருக்கு இல்லையா, இந்த வேம்பையர் ஃபேஷியல், இதை வந்து எப்படி பண்ணுறாங்க? நம்மளோட ரத்தத்தை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேற ஒருத்தர் ரத்தத்தை யூஸ் பண்ணுறாங்களா? ரத்தத்தை வந்து மேலே மட்டும் சும்மா ஃபேஸ் வச்சு என்ன செய்கிறாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்க, ரப் பண்ணுறாங்களா, இல்லை வேற எதுவும் ப்ராசஸ் நடக்குதா? இந்த வேலை வந்து எப்படி நடக்குது இந்த வேம்பையர் ஃபேஷியல் சொல்லுங்களேன். ரைட். இதை நம்ம டெக்னிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய இந்த ப்ராசஸோட பயனியர் யார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. பயனியர் அவங்க வந்து பார்பராஸ்டன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அந்த டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வராங்க. ஓகே. ஸோ இந்த முறை அப்படி என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த ஒருங்கிணைக்கிறாங்க. ஓகே. ஒன்று வந்து மைக்ரோ நீட்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர். மைக்ரோ நீட்லிங். நீட்லிங். ஓகே. ரெண்டாவது முறை பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்பி அப்படிங்கிறது பிளேட்லெட்ஸ் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஓகே. முதல் சொன்னது சொல்லுங்களேன், அந்த மைக்ரோ நீட்லிங் அப்படின்றது. மைக்ரோ நீட்லிங்னா ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய நம்ம சாதாரணமாக மருத்துவமனைக்கு போகும்போது நம்ம ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போகிறோம்னா டாக்டர் வந்து ஊசி போடுறாங்க இல்லைங்களா? ஆமாம். அதில் நீடில் பயன்படுத்துவாங்க. ஆமாம், அந்த ஊசி. ஆமாம். ஆமாம். அதான் ஸோ இதில் அந்த நீடில் வந்து என்ன சைஸ், அது சைஸ் முதல் கொண்டு சொல்கிறாங்க. ஓகே. 0.5 to 2.5 millimeter.
ஓகே. அந்த அந்த நீடிலோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 to 2.5 millimeter அளவு இருக்கக்கூடிய அந்த நீடில். ஓகே, இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்கேலில் இருக்கிற அந்த 1 centimeter 10 millimeter இருக்கு, அந்த 1 millimeter 0.5. ஆமாம், அப்போ ரொம்ப முடியை விட பல மடங்கு சின்னதாக இருக்கும். ஓகே, அந்த நீடில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல மல்டிபிள் பங்க்சர், முகம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டயரில் டியூபை குத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குத்துவாங்க. சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க. இதில் என்ன அப்படின்னா, இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பங்க்சரிங்னு சொன்னேன் இல்லையா, ஊசியில் குத்துறது, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்னஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீம் போடுறாங்க முகத்தில். ஓகே, ஸோ அதை வந்து மறத்துடணும், அந்த உணர்ச்சியை வந்து அது தெரியாமல் ஆகிடும் ஸ்கின்ல. இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த கஸ்டமர் கேன் ஃபீல் த டிஸ்கம்ஃபர்ட். ஆமாம், குத்த குத்த அவங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிறனால அதை அந்த பெயினை வந்து அவங்க அவங்க அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து ஒரு பல்லு பிடுங்குறதுக்கு முன்னாடி ஊசி போட்டுட்டு பிடுங்குறாங்களோ, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, ரைட். அந்த க்ரீம் போட்டோம்னா முகம் மறத்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மைக்ரோ நீட்லிங் சொன்னேன் இல்லையா, ஆமாம், அந்த நீட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, மல்டிபிள் பங்க்சர். ஓகே, குத்துறாங்க குத்துறாங்க. அது எப்படி, நிறைய உடம்பு மூஞ்சி ஃபுல்லாக குத்துவாங்களா இல்லை அங்கங்கே பர்டிகுலராக மட்டும்? இல்லை, கண்டிப்பாக நிறைய ஃபுல்லாகவே த்ரூ அவுட் த ஃபேஸ். ஓகே, அது அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ம்ஸ், நம்மளுடைய கையிலேருந்து நம்மளோட பிளட்டு தான் அது. ஓகே, ஓன் பிளட். ஓகே, அந்த பிளட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 teaspoon போதும். ஓகே, பிளட்டு வந்து 2 teaspoon போதும். அந்த 2 teaspoon அளவு உள்ள பிளட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. ஆமாம், ரத்தத்தை பிரிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லலாம் பார்த்துருப்போம் சென்ட்ரிஃபியூஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த முறைப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை வந்து பிளாஸ்மாவாக பிரிக்கிறாங்க, பிளாஸ்மாவும் சீரமாகவும் பிரிக்கிறாங்க. ஓகே, அந்த பிளாஸ்மா தான் நமக்கு இப்போ தேவை. சரி, அந்த பிளாஸ்மாவில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அந்த போர்ஷனுக்கு பேர் பிஆர்பின்னு சொல்கிறாங்க சார். ஓகே சார், அதாவது பிளேட்லெட்ஸ் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு பேர். ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது நிறையா க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறையா க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஓகே, பை நேச்சர் நம்ம முகத்தில் ஏதாவது அடிபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற செல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எலாஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு எலாஸ்டன் அல்லது கொலாஜன் அப்படிங்கிற ரெண்டு ப்ரோட்டீனை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஃபைபர் ப்ரோட்டீன். ஆமாம், அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முகத்தில் ஏற்படக்கூடிய இன்ஜூரியை வந்து சரி பண்ணுறதுக்கு அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு துளை விழுது அடிபட்டுச்சுன்னா அதுவே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அந்த காயத்தை கவர் பண்ணுற ப்ராசஸ்ஸை ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஓகே, இது வந்து பை நேச்சர், இயற்கையாகவே நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. பாடியில் ஃபுல்லாக? பாடியில் ஃபுல்லாக. ஓகே, ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த ரத்தத்தை எடுத்து நம்ம உள்ளே செலுத்தும் போது அந்த நுண் துளைகள், நம்ம அந்த மல்டிபிள் பங்க்சர்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ஏற்பட்ட அந்த நுண் துளைகள் மூலியமாக அந்த அந்த பிஆர்பியை உள்ளே நம்ம அப்ளை பண்ணும்பொழுது என்ன பண்ணோம், அந்த பிஆர்பியில் வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது மற்ற செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொருட்கள், வேதியியல் பொருட்கள். ஓகே, அது வேற எங்கேயிருந்து நம்ம எடுக்கலை. ரெண்டாவது, ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல்ஸும் நம்ம அப்ளை பண்ணல. ஓகே, நம்மளோட பிளட்டு தான் அப்படிங்கிறனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ அந்த பிளட்டில் இருக்கிற அந்த பிஆர்பியை செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்து அதை அப்ளை பண்ணும்பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, அது முகத்தில் இருக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுது. ஓகே, அப்படி தூண்டும்போது முகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சில சுருக்கங்கள், இப்போ டெட் செல்ஸ்லாம். ஆமாம். ஓகே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிஆர்பியை அப்ளை பண்ணும்பொழுது, முகத்தில் அப்ளை பண்ணும்பொழுது இங்கே லோக்கலைஸ்டு செல்ஸ், ஓகே, பக்கத்தில் இருக்கிற செல்ஸோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணுவது, ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது முகம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இதில் ஒரு இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 or 3 days பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து சன் பேர்ன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, சிவந்துடும். ஓகே, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் போகிற இடத்துல உங்களை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. இல்லை, கிண்டல் பண்ணால் மைண்டில் வந்து பெருசாக அதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரியான ஆள் இருந்தால் நான் தைரியமாக வெளில போகலாம். ஓகே, மற்றபடி ஒரு 2-3 நாள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய அந்த எஃபெக்ட் பார்த்தீங்க, இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ப்ரொசீஜர். ஓகே, 1 வருஷம் தான், 1 வருஷம் வேலிடிட்டி. இப்போ நம்ம ஃபோனுக்கு வேலிடிட்டி மாதிரி. ஓகே, இந்த சிகிச்சைக்கான வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 year. ஓகே, ஸோ திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், அதே 1 year முடிஞ்ச பிறகு அங்கே நீ ஹாவ் டு கோ டு அ ஸ்பா. அங்கே ஸ்பாவில் போய் உங்களுடைய டாக்டர்ஸ் யாரோ இல்லை உங்களுடைய
ப்ராக்டிஷ்னர் யாரோ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள பார்த்து அகெயின் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எவ்ரி இயர் கம்பல்சரியாக பண்ணணும்னு அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்கா, இல்லை ஒன்ஸ் பண்ணால் போதும், திரும்ப தேவையில்லை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது சுருக்கம் வந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு விட்டுடலாமா, இல்லை கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கா? இது ஆக்சுவலாக எப்படி ஆரம்பிக்கும்னா சார், பேஷன் ஆரம்பிக்கும். ஆமாம், கடைசியாக எங்கே போய் முடியும்னா அடிக்ஷனில் போய் முடியும். ஸோ அடிக்ஷனில் முடியாமல் இருந்தால் இது சந்தோஷம், சந்தோஷம்தான். சாதாரண இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலசுகள் மத்தியில் காணப்படாத பிரச்சனை என்னன்னா அந்த டாட்டூ. ஆமாம், டாட்டூ வந்து ட்ரெண்டிங். ஆமாம், டாட்டூ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் எமர்ஜிங் ஆஸ் எ பேஷன். ஓகே, இன்னும் சில பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட்டூஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, மூழ்கி இருப்பாங்க. ஆமாம், ஓவராக அது இம்பார்ட்டன்ஸ் அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு மீனிங் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. ரெண்டாவது, இது காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஐ மீன் சாரி ஜாஸ்தி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு தடவை நம்ம சிகிச்சைக்கு போனாலே அயல் நாடுகளில் இதுக்காக வாங்கப்படுகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1400லேருந்து $2,500 டாலர்ஸ் நாட் ரூபீஸ் ஓகே, அமெரிக்க டாலர் மதிப்பில் சொல்கிறேன். ஸோ ஒரு 1,00,000 ரூபாயிலிருந்து ஒரு நியர்லி 2 lakhs வரைக்கும் வரும் செலவாகுது. இது அஃபோர்டபுள் அப்படின்னா அதான் பிரபலங்கள் வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆமாம், அவங்களால வந்து இந்த மாதிரி சிகிச்சைகளை வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த மார்க்கெட்டில் அந்த ஃபீல்டில் வந்து அவங்க நிற்கணும் அப்படின்னா தன்னை எந்த அளவுக்கு அவங்க பியூட்டியாக அவங்க வந்து தன்னை ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுறவங்க அதை பண்ணிக்கலாம், அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஓகே, பட் எல்லாராலும் இது அஃபோர்டபுளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான், கேள்விக்குறி தான் இல்லையா? ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளோட பாடியிலேருந்து ஒரு 2 teaspoons பிளட் எடுக்கிறாங்க, ஹோல்ஸ் பண்ணுறாங்க, அண்டு இந்த பிளட்லேருந்து எடுக்கிற பிளேட்லெட்ஸ் எடுத்து திரும்ப ஃபேஷியல் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அவுட் சைடு த ஏர் காற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய கிருமிகள் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஈவன் அந்த ஊசி குத்துறாங்க இல்லையா, அது கூட சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே டைரெக்டாக நம்மளே கிருமி அனுப்பிடுற மாதிரி ஆயிடுது. அப்போது என்னென்ன மாதிரி ரிஸ்க் விஷயங்கள் இதில் இருக்குது? இப்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக காமிக்குது அப்படின்றது இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா, ரிஸ்க் என்னென்ன இருக்குது இதில்? ஃபஸ்ட்டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார், இந்த முறை, அதாவது இந்த அழகு சாதன முறையை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயன்படுத்துவதற்காக அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அதில் குவாலிஃபைடா அப்படின்னு பார்க்கணும். அந்த டாக்டர் ஓகே, ஐ மீன் ஹூ இஸ் டூயிங் த ப்ராக்டிஸ், நம்மளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அவங்க, கண்டிப்பாக. ஓகே, அவங்க குவாலிஃபைடா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. ஏன்னா குவாலிஃபைடு பர்சனால தான் அந்த இந்த ப்ரொசீஜரை வந்து சரியாக பிசர் இல்லாமல் செய்ய முடியும், ப்ராப்பர் ஹைஜீனோடையும் கண்டிப்பாக. ஓகே, அது இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கேஸே நமக்கு தெரியும். ஓகே, ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு பிரபலம் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவமனையில் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவங்க சரியாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனால ஒரு பக்கம் கண் வந்து வீங்கிடுச்சு. ஓகே, நீங்கள் சொல்கிற ரைசா வில்சன் சொல்லுவீங்க இல்லையா மாடல், நிறையா அவங்க கிளைம் பண்ணாங்க, அவங்க அந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆகிடக்கூடாது. ஓகே, அதுக்கு கூட அந்த ஃபேஷியல் டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க 1 month அது இருக்க தான் செய்யுன்ட்டு. இப்போ அவங்க ஃபேஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு, க்ளோயாக இருக்கு. ஆமாம், இதில் சில பேர் அந்த பேரை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதாவது வேம்பையர் ஃபேஷியல் அப்படிங்கிற பேரை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், பார்த்துட்டு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த ஃபயர் கட்டிங்னு சொல்லி. ஆமாம், தலையில் நெருப்பு வச்சு வச்சுக்க நிறையா நம்ம இன்சிடென்ட்லாம் பார்த்துருப்போம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்போம். ஆமாம், அந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் ஆகிடக்கூடாது. இவங்களே ஓனாக ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ண நம்மளை வச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அனிமல் மாடல் கிடையாது இல்லையா? ஆமாம், நம்மளை வச்சு அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்கக்கூடாது. ஆமாம், ரெண்டாவது இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், அந்த நீடில் வந்து இப்போ ஒரே நீடில் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லைக் எப்படி வந்து ஒரே இன்ஜெக்ஷன் நீடில் வந்து மல்டிபிள் பீப்புள் யூஸ் பண்ணுற ட்ரக் அடிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சப்போஸ் அந்த ஃபேஷியல் பண்ணவங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்லையா, இப்போ ஏங்கிற பர்சன் வந்து ஃபேஷியலுக்கு வராரு, வேம்பையர் ஃபேஷியலுக்கு வராரு. ஓகே, அவருக்கு ஹெப்படைட்டிஸ் இருந்திருக்கு. ஓகே, அது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு அதை அந்த ப்ரொசீஜர் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆயிரும், அந்த நீடில் பேஷண்ட் ஏக்கு பயன்படுத்துகிற நீரில் திருப்பி பேஷண்ட் பிக்கு யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற என்னென்ன டிசீஸ் இருக்கோ அப்படியே அவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்தது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து கிளாட் ஆகாது. ஆமாம்,
ரத்தம் உறையாத ஒரு ராயல் டிசீஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாம், ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா. ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது பிளட் ரிலேட்டட் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து முறையாக மருத்துவர்கள்ட்ட அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சஜஷன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறது பெஸ்ட். நல்லது நல்லது. ஆமாம், ஏன்னா இப்போ அந்த இஷ்யூ இருக்கிறவங்க ஃபேஷியல் உட்காந்ததுக்கப்புறம் ஹோல்ஸ் போடும்போது ரத்தம் வந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்ஸ் என்ன ஆகாது, கிளாட் ஆகாது. ஸோ பிளட் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த ஃபேஷியல் பண்ண போகிறாங்க டாக்டர் அப்படின்னா ப்ராப்பர் அந்த டாக்டரோட அப்சர்வேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதர்வைஸ் இந்த ரிஸ்க் தான், ரிஸ்க் தான். ஓகே. ஸோ இந்த ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை தாண்டி ஃபேஸோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இந்த ஃபேஷியலில்? ஏன்னா பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் கூகுளில் போய் சாதாரணமாக சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, வேம்பையர் ஃபேஷியல் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த அதில் வர அவங்க கொடுத்துருக்குற அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸில் பார்க்க முடியுது. மோர் தென் பிரைட்னஸ், பிரைட்னஸ் வந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அவங்க பார்க்க முடியுது. இது எதனால், அந்த ஸ்கின்னோட அப்பியரன்ஸ்னால தானா இல்லை வேறு எதுவும் ஃபேக்டர் இருக்கா? இல்லை, அங்கே இருக்கிற செல்களுடைய வளர்ச்சியை நம்ம தூண்டும் பொழுது அந்த செல்ஸ் வேகமாக வளரும். அங்கே அந்த லோக்கலில் இருக்கிற அந்த முகத்தில் காணப்படக்கூடிய செல்கள் வந்து வேகமாக வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சிக்கு அந்த வளர்ச்சியை பிரதிபலிக்கிற மாதிரியான மாற்றங்கள் முகத்தில் ஏற்படலாம். ஓகே, வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஆனால் இது வந்து என்னது, ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு 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 ப்ரொசீஜர் கிடையாது. ஓகே, இயர் வைஸ் நீங்கள் என்ன போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி அதுக்கு நீங்கள் ரெப்புடேஷன் போய்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்படிங்கிற பட்சத்தில் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டெம்பரரி. ஆமாம், ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய வேலிடிட்டி பீரியட் வந்து எவ்வளவு? ஒன் இயர். ஒன் இயர் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி மறுபடியும் செல்ஸை வந்து நீங்கள் திருப்பி க்ரோ அந்த அதனுடைய செல்ஸோட க்ரோத் ஸ்டைலை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி நீங்கள் அந்த டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே, ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற இமேஜஸ் நானும் நிறையா சோஷியல் மீடியாஸில் நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து ஷேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே ஐ யூஸ் டு ரெஃபர். ஓகே, பட் இந்த 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 டெம்பரவரி சேஞ்சஸ் வந்து நம்ம செய்துக்கிறதுக்கு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பட் இதையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படி போயிடக்கூடாது. ஓகே, இது வந்து காமன் ஆண்களுக்கும் இது உண்டா இல்லை பெண்களுக்கு மட்டும்தானா? ஆண்கள் வந்து இதை எடுத்துக்கிட்ட மாதிரி நான் சோஷியல் மீடியாஸில் நிறையா பார்க்கல. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் சேஃபாக அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் ஆக்சுவலி. இல்லை, ஏன்னா பொதுவாக இந்த அழகு சாதனம் அப்படின்றது நிறைய ஆண்களுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறது சரி, ஹேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆண்கள். ஃபேஸை விட பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு ஹேருக்குன்னே நிறைய மெனக்கெடுறதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ கொஞ்சம் தலை வழுக்கையாக இருக்குன்னா அதுக்குன்னு தனியாக மெனக்கெடுவாங்க. அதாவது ஹேர் பிளான்டேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது நம்ம தனியாக ஒரு சயின்ஸ் கம்யூனிகேஷன் வீடியோவில் பேசுவோம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒன்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தானா இல்லை ஆண்களுக்கும் இது? இல்லை, ஹாலிவுட் மூவி இண்டஸ்ட்ரீஸில் நிறையா பண்ணுறாங்க, ஜென்ஸ் ஸ்டார்ஸும் பண்ணுறாங்க சார். ஓகே, இருக்காங்க. ஓகே, பட் நம்ம சைடு வந்து நான் அப்படி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பார்த்ததில்லை. அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹீரோஸ் வந்து இல்லை லீடிங் ஸ்டார்ஸ் வந்து இப்படி இருக்காங்க, இந்த ப்ரொசீஜரை வந்து ஹேண்டில் யூட்டிலைஸ் பண்ணி வெளியில் சொன்னது இல்லை இல்லையா? மேபி மேபி இருக்கலாம், மேபி அவங்க பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம் வெளியில் தெரியாமல் கூட இருக்கலாம், ரைட்? அது மாதிரி ஹாலிவுட்டில் ரெண்டு மூணு ஆக்ட்ரஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபேஷியல் ஃபேஷியல் இந்த பர்டிகுலர்லி வாம்பையர் ஃபேஷியல் ஃபேஷியலை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you.